இது துத்தி செடி. இது இந்த துத்தி இலை வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இது இது மானாவரியா அங்கங்கங்க இருக்கும். இது மூளை வியாதி, இந்த உள் மூலம் வெளி மூலம் சொல்லுவாங்க, அது அந்த மூளை வியாதிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். இது மாதிரி இலம் இலைய வந்து பறிச்சுட்டு வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த சிறுபருப்பு போட்டு அப்படியே செஞ்சு சாப்பிட்டா மூளை வியாதி, எப்படிப்பட்ட மூளை வியாதியும் சரியாயிடும். இது இதில் சின்ன சின்ன மஞ்சள் பூவெல்லாம் இருக்கும், இது மாதிரி மஞ்சள் பூ இருக்கும், இது மாதிரி காய் இருக்கும். இது வந்து மூளை வியாதியை நல்லா அப்படியே ஃபுல்லாக வேரோடு எடுத்துரும். இது அப்படியே இந்த இலையை நல்லா அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து அப்படியே பெண்கள் குடித்தா வெள்ளைப்படுதல் நோய்க்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் வந்து இந்த அரைச்சி மோரில் கலந்து ஒரு நெல்லிக்காய் அளவு மிழுங்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப சீக்கிரத்தில் அது சரியாயிடும். இது இது துத்தி செடி எல்லாத்துக்கோங்க. துளசி பாருங்க, இதில் நிறைய சீட்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய சீட்ஸ் ஃபுல்லா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து எடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த இலை அவ்வளவு நல்லது உடம்புக்கு, சளி வராது, இருமல் வராது. கருந்துளசி, இது இது வெண்துளசி, இது வெண்துளசி. துளசில 2 வெரைட்டி, 4 வெரைட்டி இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 2 வெரைட்டி. ரெண்டுமே போதும், எல்லாம் குணம் எல்லாம் ஒண்ணுதான், ரொம்ப வித்தியாசம் ஒன்னும் கிடையாது. இதுல சீட்ஸ் எல்லாம் பாருங்க, கருந்துளசி, வெண்துளசி. இடம் இருந்தாலும், தொட்டியில தொட்டிங்க இருந்தாலும் நீங்க இதை வச்சுக்கிட்டீங்கன்னா பசங்களுக்கு இருமல் சளி கிளி வந்ததுன்னா இதை அப்படியே கஷாயம் போட்டு குடிக்கலாம். வெறுமனே சாப்பிட்டா கூட போதும், உடம்புக்கு நல்லா அந்த சளி இருமல் எல்லாம் போவும். அவ்வளவு நல்லது துளசி. அதனால இடம் இருந்துச்சுன்னா துளசி செடி. தூதுவளை பூ, இது தூதுவளை பூ வந்து இப்போ தூதுவளை செடியில பூ பூக்குற நேரம். இது இங்க பாருங்க தூதுவளை பூ. இந்த பூ வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருக்கு. இதை வந்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் பாலை வந்து அதில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சணும். ரெண்டுத்தையும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இதை அப்படியே வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூனு தேன் இல்லைனா பனங்கற்கண்டு கலந்து டெய்லி குடித்தா 45 நாள் குடித்தா முகம் வசீகரமான அழகு பெறும். இது இந்த தூதுவளை பூவில் இது சிறு குறிஞ்சான்னு சொல்லுவாங்க, சக்கரை கொல்லின்னு சொல்லுவாங்க. இது சக்கர வியாதிக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை பொரியல் செஞ்சும் சாப்பிடலாம், இதை வந்து கஷாயம் போட்டும் குடிக்கலாம். இது இயற்கையான முறையில் சக்கர வியாதிக்கு சக்கரை கொல்லி. இது இந்த செடி கொடி டைப்பில் நல்லா படர்ந்து வரும். இது இதை வந்து அப்படியே பொரியல் செஞ்சுட்டு தேங்காய் துருவி போட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம். கஷாயமும் நல்லது தான். சக்கரை கொல்லி சிறு குறிஞ்சான் இது பேர். இது ஆடாதொடை இலை செடி. இது பாருங்கள் நல்லா இந்த ஆடாதொடை இலை சாறு வந்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து தேன் கலந்து 45 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட நாள்பட்ட இலை இருமல் இறைப்பு இவைகள் குணமாகிறது. இலை கஷாயம் காய்ச்சலை தணிக்கிறது, ஈரலை பலப்படுத்துகிறது. இது வந்து ஆரம்ப கால வெண்குஷ்டம் மற்றும் மஞ்சள் காமாலைக்கு நல்ல நிவாரணம். இது மலத்தில் ரத்தம் கலந்து போவதை தடுக்கவும் இதனை கொடுக்கலாம். வேர் கஷாயத்தை தொடர்ந்து குடித்து வர நாசியிலிருந்து வடியும் நீர் வந்து நிற்கிறது. இது இது இந்த ஆடாதொடை செடியை வந்து தொட்டியில் கூட வச்சுக்கலாம். நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்க, தொட்டியில் தொட்டியில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த கஷாயத்தை நம்ம டெய்லி குடித்தா இந்த இருமல் சளி இந்த மூச்சிறைப்பு இதெல்லாம் குணமாகுது. ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டு க்யூர் ஆகிடும். இது இது ஆக்சிஜனை நமக்கு நிறைய கொடுக்கும். கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நிறைய குடிக்கும். தொட்டியில் வச்சு பசங்களுக்கும் யூஸ் பண்ண